அம்மா தாயே ஸ்ரீதேவி, இன்னைக்கு வியாபாரம் பூரா நல்லா நடக்கணும், உன்னை தான் நம்பியிருக்கேன். அமாவாசை என்னையா? என்ன விசேஷம்? அறிவு விட்டவனே, அறிவு இருக்கா? இல்லையே. இங்க நின்னு பீடி குடிக்க வைக்க போய் பத்திக்கிறாரு. உனக்கு அறிவு இருக்கா? இல்ல. உங்ககிட்ட பீடி வாங்கிட்டு இங்க குடிக்காம ஹோட்டல் ரூம் எடுத்தா பீடி பிடிப்பாங்க. சரி சரி, ஒரு பேங்க் நிரோத்து பிடியா? கொடுக்க முடியாது. யாருக்கு நிரோத்து கொடுத்தாலும் கொடுப்ப, உனக்கு கொடுக்கவே மாட்டேயா? கீடியதை இங்க நின்னு குடிக்கிட்டு போயா? ஓ மூதேவி, வணக்கண்ணே. வாடா, என்ன ரொம்ப நாள் ஆளக்கானா, வழிய மறந்துட்டியா? ஆமா அண்ணே. போகும்போது மறந்துட்டா? வரும்போது பேப்பரை கீச்சு போட்டுட்டா வந்தேன், போகும்போது குடிக்க எடுத்துக்கிட்டு போய் சேர்ந்துருவேன். ஏண்டா அறிவு கட்டவனே, இனிமே இதை ஒட்டுனா உன்னை கைய கால ஒட்டி விடுவேன். ஒரு போஸ்ட் ஓட்டத்துக்கு இந்த கத்து கத்துறீங்களா? நம்ம எவ்வளவு நாளா சினேகாரங்க? அது என் போதும் வேலைண்டா. நீங்க எவ்வளவு நல்ல மனுஷன், நல்ல உரம் நல்ல உரம், அதை ஒட்டுனா உன்னை கொண்டே விடுவேன். இதை மட்டும் அவ பாத்துருந்தா என் கைய கால முறிச்சிருப்பா. அவ பார்த்தா அவ பார்த்தான்னு சொல்றீங்களா? என்ன அந்த பொண்ணு யாருன்னு? அவதான்டா நாட்டாம தகச்சி அல்லி. நான் மந்திரியானால் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதி தர சொன்னே, எல்லாரும் எழுதியாச்சா? வெரி குட். எங்க பாக்கலாம்? நான் மந்திரியானால் உடனே ராஜினாமா செய்வேன். கட்டுரையை முடிச்சிட்டியா? உன்னை போய் எழுதி தர சொன்ன பாரு, கிடைக்கிறத சுருட்டிட்டு அப்புறமா ராஜினாமா பண்ணு. ஓகே. ஆமா, என்ன வந்து திட்டுறீங்களா? நான் வந்து இதை எழுதியிருக்கேன். அல்ல, என்ன எழுதியிருக்கா பாருங்க, அவளை திட்டத்துக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? இப்ப காமிக்கிறேன் பா என் தைரியத்தை. என்னது, எதுவுமே எழுதாம பிளாங்கா இருக்கு? சார், நான் மந்திரியா, நான் செக்ரட்டரி விட்டு எழுத சொல்லுவேன். என்னது, செக்ரட்டரி விட்டு எழுத சொல்லுவியா? உன் மனசுல நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? நாட்டாமையோட தங்கச்சா நீ இருக்கலாம், அதுக்காக நாலு வருஷமா எட்டாம் கிளாஸ் விட்டு மாற மாட்டேங்கிற. நான் இந்த வகுப்புக்கு வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது, போதா குறைக்கு இந்த மூணு எரு மாட்டையும் சேர்த்து கட்டிக்கிட்டு மாற அடிச்சுட்டு தலையிற, வெளியே போ. சொல்லிட்டேன். எப்படி அந்த ஐடியா? பரவாயில்ல. தேங்க்யூ. நீ சிடம், நீ போகல. ஏன் சார், இருக்கவா போகவா? நீ உள்ள இருந்து அடிக்கிற லூட்டிய விட வெளியே போறதே மேல். போகிறேன். போவதற்கு முன் ஒன்று சொல்லிவிட்டு போகிறேன். என்னது? நான்கு மணிக்கு மேல் நீங்கள் வெளியில் நடமாட வேண்டி இருக்கும். நல்லது கெட்டது நடக்கலாம், அதற்கு நான் பொறுப்பல்ல. அம்மா தாயே, இந்த மாதிரி வசனத்தை எல்லாம் பேசி பயங்காட்டாத. ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா இங்கவே இப்பவே செஞ்சிரு. இந்த மாதிரி ட்ரெய்லரை காட்டி பூ தாண்டி காட்டாதம்மா. போகிற உயிர் ஒரு முறைதான் போகும், போகட்டும். அல்லி, அந்த அழகு அதான் நீ பாட்டுக்கு மாத்திட்டு வந்த, அது நடானா ஒரேடியா மறந்து கிடக்குது. இன்னும் என்ன நடி பண்ண போற? அதாண்டி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பட்டணாமக்காரனை பார்த்தா நம்ம ஊர குச்சி பேச மமுட்டியா மாதிரியே இல்ல. சிச்சி, அவனா இருக்காதுடி. இவனோட கீழ்பாட்டி வேட்டியும் நாமத்தோட சைத்தையும் பார்த்தா நேரா திருப்பதியில இருந்து இறங்கி வர மாதிரி இருக்குடி. என்னடி சொல்ற அந்த ஆளு? தெலுங்குல என்னமோ சித்ரா சொல்லிருக்க, உனக்கு தான் தெலுங்கு தெரியும்ல, கொஞ்சம் என்னன்னு கேட்டு சொல்லு. ஏன்டி மிக அறவான மாட்டலாடுதான் ராதா? நேனு தெலுங்கு வாடண்டி, நாக்கு அறவ சுப்பரங்க ராதண்டி, நேனு ஹைதராபாத் லோ வக்கீலண்டி. ఈ ఊళ్ళో కుప్పన్ను ఉన్నారే ఆయనకి హైదరాబాద్ లో దూర మనసులో తప్పుకుళ్ళ మనిషి ఒక ముసలో అవ సచ్చిపోయింది. ఆ మనిషి ఈయనకి ఒక లక్ష ఉయ్యల రాజీ పట్టింది. దాని కోసం నేను కుప్పన్ను అబ్బాయిని వెతుక్కునే వచ్చినాను. ఎన్నదా చూడండి అన్నాడే, అదావదు ఇంత ఆల్ తెలుగు కర్ణాండి. హైదరాబాద్ లో పెరియ వకీలా, సుత్తమా తమిళే తెలియదా? குப்பனோட சொந்தத்துல பணக்கார கழிவுன்னு 1 லட்சம் ரூபாய் உயில, அதாண்டி உயில எழுதி வச்சுட்டு செத்துட்டான். குப்பனை தேடிட்டு வந்திருக்காருடி. ஏய் ருக்கு, நான் தான் உன் பொண்டாட்டிக்கு புருஷங்கிறத நீ தெலுங்குல எப்படி சொல்லுவ? ஏண்டி வக்கீல் கேக்குறது அந்த சொத்துக்கு வாரிசு யாருன்னு நீ ஏதேதோ கேக்குறீங்க. எல்லாம் ஒரு விஷயத்தோடதான் சொல்லேண்டி. விடமாட்டிய, நீனே நீ பெல்லாமிக்கு மூடுன்னு தெலுங்குல சொன்னா நானே உன் பொண்டாட்டிக்கு புருஷன் தமிழ் அர்த்தம். பெரியா இருக்கான் உருவத்துலதான் அப்படி
இவர் ஹைதராபாத்ல இருந்து வந்திருக்கிற வக்கீல் சார். அந்த உயிரை உங்ககிட்ட குடுக்கறதுக்காக உங்களை தேடி இங்க வந்திருக்காரு. அழகே, யாரு சார்? என்ன சொல்றமா, இந்த சின்ன வயசுல உனக்கு இப்படி ஒரு யோகமா? அடிச்சதுடா லக்கி பிரைஸ். நமஸ்காரம், நான் தான் அந்த ஆளு. என்னமா அது, ரியாக்ஷனே இல்லாம பிளாங்கா நிக்கிற அந்த ஆளு? அவருக்கு தமிழ் தெரியாது சார், நீங்க தெலுங்குல சொல்லுங்க. விளாடுறியா? எனக்கு தெலுங்கு தெரியாதுன்னு உனக்கு தெரியாது? அதுல என்ன பேசுறமா உங்களுக்கு? இங்க வாங்க. எங்க வரணுங்கற? இங்க வாங்க, நான் சொல்லிக்கிறேன் சார். நான் தான் உங்க சொத்துக்கு வாரிசுங்கிறதுக்கு தெலுங்குல நேனே நீ பெண்ணானிக்கு மூகுடு அப்படின்னு சொல்லணும். சொல்லுங்க சார். நேனே நீ மெல்ல அமுக்கி. அவசரப்படாதீங்க சார், நிறுத்தி நிதானமா சொல்லுங்க. நேனே நீ பெண்ணானிக்கு மூகுடு. நேனே நீ பெல்லாணிக்கு முகடு. இப்ப கரெக்டா சொல்லணும் பாக்குறியா? நேனே நீ பெல்லாணிக்கு முகடு. கரெக்ட், இப்படியே இங்க வந்து சொல்லணும். தகப்ப சாமி மாதிரி குருவுக்கே பாடம் சொல்லி கொடுக்கற மாதிரி எல்லாம் என் நேரம். சரி வா, போலாம். சொல்லி கொடுத்தவங்க பேரை காப்பாத்துங்க. வாங்க சார், இப்ப சொன்னீங்க அது அப்படியே இந்தா கிட்ட சொல்லுங்க. போங்க சார். நேனே நீ பெல்லாணிக்கு முகடு. கத்தனாலும் பரவாயில்ல, நேனே நீ பெல்லாணிக்கு முகடு. என்னமா இவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? நேனே நீ பெல்லாணிக்கு முகடு. பரவாயில்ல, நேனே நீ பெல்லாணிக்கு முகடு. கொஞ்சம் பரவாயில்லையா, நேனே நீ பெல்லாணிக்கு முகடு. ஐயோ அடிக்காத, என்னமா என்ன முடிவு ஓடுறீங்களே? ஐயோ நேனே நீ பெல்லாணிக்கு முகடு. நேனே நீ பெல்லாணிக்கு முகடு. ஐயா அடிக்காத, குண்ட கூட தட்டாப்புக்கு உதவும். நேனே நீ பெல்லாணிக்கு முகடு. நேனே நீ பெல்லாணிக்கு முகடு. ஐயோ அறிவட்டம் உண்டா? என் பையன் என்ன மாதிரி இல்லாம பக்கத்து எடுக்கிற மாதிரி வரப்பான். தம்பி உன் பேர் என்ன? கோயம்புத்தூர். பேரை கேட்ட ஊர சொல்ற. எந்தெந்த ஊர்ல புள்ள பிறக்குதோ அந்தந்த ஊர் பேர் வச்சிருவேன். முத பையன் பேரு மதுரை, ரெண்டாவது பையன் பேரு திருச்சி, மூணாவது பையன் பேரு ராமநாதபுரம், நாலாவது இது கோயம்புத்தூர், அஞ்சாவது பிறந்தா உன் பேரை வச்சிடறேன், இந்த ஊர் பேரை வச்சிடறேன். ஆக பாதி தமிழ்நாடு உன் வீட்டுக்குள்ள இருக்குங்கிற. சும்மா அறியா, என் போக்கண்ணா வீட்டுக்கு. யோ, அவங்க அவங்க மாவட்டத்துக்கு ஆளுங்க பேரை வச்சிருக்காங்க. நான் என் பையன்களுக்கு மாவட்டம் பேரே வச்சிருக்கேன். எப்படி இந்த உன் அளவு? யோ, பேரை எதை வேணாலும் வை, முதல்ல பிள்ளைங்களை படுக்க வை, படிக்க வை. உங்ககிட்ட படிக்கல, உருப்பட்டாப்லதான். அம்மாவா சார், அது கிட்ட கட்டியா? முதல்ல உன் பொண்டாட்டி ரெண்டு தோசை சுட்டு போட சொல்லியா? ஏயா, என் பொண்டாட்டி நானே தோசை ஏக்கறது இல்ல. நீ கேக்குறியா? தோலை உரிச்சு கூட உரிச்சு. நம்மால உடம்பு தாங்காதுப்பா. இன்னைக்கு காலையில பேப்பர்ல தினப்பலன்ல கும்பலைகள்னால தொந்தரவு அப்படின்னு போட்டிருந்தான். அள்ளி கைங்கரியும் தெலுங்குக்கார செருப்பாலேயே உடம்பு முழுக்க தின்னுட்டான். முடா முழுங்கி இங்க இருக்கியா? வீடு வரைக்கும் என்ன பத்திரமா கொண்டு போய் சேர்த்துருப்பாட்டி. ஏதோ மறந்துட்டே. அம்மா வாச, இங்க பாதி குடிச்சிட்டு சரக்க வச்சிருந்தனே பாத்தியா? காக்கா குடிச்சிட்டு போச்சு. காக்கா கூட எனக்கு இந்த ஊர்ல எதிரியா? நாலாம் கிளாஸ் படிக்கிறீங்களே ஒழிய எவனுக்கும் பொறுப்பு கிடையாது. மாணவர் தலைவனா ஒருத்தனை தேர்ந்தெடுத்து அவனை இதெல்லாம் எழுதுடான்னு சொன்னா அவன் மாசத்துல 29 நாள் பள்ளிக்கூடம் போற மாட்டேங்கிறான். எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியிருக்கேன். ஐயோ, என்னது புது சாக்பீஸ் வாங்கி வச்சு அதெல்லாம் தின்னுறீங்க? இங்க சரியா எழுத மாட்டேங்குது. அப்புறம் என்ன பண்றது? பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. சைலன்ஸ். போன வாரம் நான் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரும் புஸ்தகம் வாங்கிட்டீங்களா? நிஜமாவா? நெத்திலி, ஏன் உன் முகம் சரியில்லை? உனக்கு ஏன் தலை சரியா ஆடல? கொஞ்சம் இந்த பக்கம் வா, புஸ்தகத்தை கொண்ட. ஏண்டா ரெண்டு ரெண்டாம் கிளாஸ் புத்தகம் கொண்டாந்துருக்க? அது வந்து சார், எங்க அப்பா நேற்று கடையெல்லாம் சுத்தி பார்த்தாரு, இந்த நாலாம் கிளாஸ் புத்தகம் கிடைக்கலன்னு ரெண்டு ரெண்டாம் கிளாஸ் புத்தகம் வாங்கின்னு வந்து கூட்டாரு சார். அறிவு குழந்தை, உங்க அப்படியே படிக்க வந்து கூட்டு வர்றது தானே? போய் தலை உட்கார். மணி 11:00, தமிழ் முடிஞ்சது, கணக்கு கழித்தல் கணக்கு. மூணுல இருந்து 7 போகுமா? மூக்கமா சொல்லு. போகாது. ஏன் தெரியாது? உங்க அப்பா வட்டி கடை வச்சிருக்கான், இது கூட தெரியல. போகலன்னா பக்கத்துல இருந்து உன்னை கடன் வாங்கணும்.
தெரியல நீ ஹெட் மாஸ்டருக்கு கொடுக்கிற மரியாதையை விட எனக்கு கொடுக்கிற மரியாதை ரொம்ப தேவலை. டேய் கணேஷ் பஞ்சி உக்கார குமார் தானே, நீயாவது 50-100 கடை வாங்குற, அந்த ஆளு 1000-500 ஐயா வாங்குறான். அது காரணம் இருக்கு, அவருக்கு ரெண்டு வீடு, பெரிய வீடு ஒண்ணு, சின்ன வீடு ஒண்ணு. சரி நீ முதல்ல இடத்த காலி பண்ணு. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை. இந்த பையன் போதும் திட்டான் உக்கார். யார் பூதம்? நான் எப்படி இருக்கேன் சார்? யோ அப்ப நீ உக்கார். நான் பூதத்தை எங்கடா பார்த்தேன், உங்களைதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப வந்துட்டு போனே ஒருத்தன் கிட்டத்தட்ட அவன மாதிரிதான் இருக்கும். இருக்க வேண்டியதெல்லாம் அங்கங்க மாறி அவனை விட கொஞ்சம் கருப்பா தடியா இருக்கும். டிவோ வர்றானே, நான் என்ன பண்ணுவேன்? பயப்படுவாங்களே சார்.
என் தலை விதியா? இங்க வந்து மாட்டிட்டு முடிக்கிறேன் பாரு, என் தலை விதி. சார் பொருத்தப்படாதீங்க, என் கிளாஸ் பிள்ளைங்கிறதுக்காக நான் சொல்லல. அவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன தப்பு தண்டா காரியங்களா செய்வாங்களே ஒழிய, பில்ல உடைக்கிறது கல்ல உடைக்கிற மாதிரி பெரிய சமாச்சாரங்கள் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க சார். ஓ, எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒன்னு அப்படியே ஜெயிலுக்கு போயிட வேணன்னு பயப்படுறேன். ஐயா, அறிவு கட்ட முண்டமே, பசங்க எல்லாம் இருக்காங்க சார், அவங்களுக்கு தெரியட்டமே. ஐயா, பசங்களுக்காக வக்காலத்து வாங்குறியா? வக்கீலுக்கு படிக்க வேண்டியதானயா? காசு இல்ல சார். அதே என்ன கொடுக்க சொல்றியா? யோ, ஒண்ணு அது இருக்கட்டும். எங்க அந்த எச்எம், எங்க அந்த ஹெட் மாஸ்டர்? நல்லா முட்டுங்க ஹெட் மாஸ்டர், அங்க பாருங்க. நீங்க போற வாத்தி என்னையா பாடம் நடக்கிற? நீ பிரிவோ செம்மாத்துண்டு கேட்க கேக்குறாரு. இது பதில் தெரியல உன் பசங்களுக்கு. சார், அந்த பசங்க எல்லாம் ரொம்ப நல்ல பசங்க, அவங்க அப்படி செஞ்சிருக்க மாட்டாங்க. அள்ளி பொண்ணு தான் கொஞ்சம் வாலு, ஆனா அவ கூட நிறுத்தியா அள்ளி பள்ளி நிறுத்து. நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க, வில்ல உடச்சது யாருன்னு நாமளா ஒரு செட்டம் பண்ணி கண்டுபிடிச்சிருவோம். வேணும்னா வில்ல உடச்சது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டா அவங்களுக்கு 1000 ரூபாய் பருப்பு. 1000 ரூபாய் குடியாங்க. யோ வாத்தி, வில்ல உடச்சு யாரு தெரியுமா உனக்கு? அதான் டியூட்டி ஜாயின் பண்ணதுல இருந்து எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப சொல்ற கேட்டுக்கியா, நிலக்கரி வில்ல உடச்சது கூணு. இப்ப குனி நிறுத்தியா? ஐயா, என்னையா பணிவு நடத்துறீங்க? ஜனகருடைய வில்ல உடச்சது யாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியலங்கிறாங்க. அதுவும் 8ஆம் கிளாஸ் பசங்களுக்கு. பசங்களுக்கு தெரியாட்டும் பரவாயில்ல, ஒரு எச்எம் உனக்கு தெரியல மாறிடுச்சுல. ஏயா, ஜனகருடைய வில்ல ஒடிச்சது யாருன்னு கேட்டா கூனிங்கிற. ஜனகருடைய வில்ல ஒடிச்சது யாரு தெரியுமா? துரியோதனை. அது கூட தெரியல உங்களுக்கு. ஒரு எச்எம், ஒரு வாக்கி, ஒரு காக்கி சட்டை போட்ட பியூனு. உங்க எல்லாருக்கும் அவ்வளவு பசங்களோ பசங்க. இந்த பள்ளியோட உருப்படும் நினைக்கிற? உருப்படாது. உருப்பண்ணம்னா எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். உருப்படாது. உருப்பண்ணம்னா ஒரு புத்திசாலியான வாத்தியாட்ட புதுசா வந்திருக்கேன் பள்ளிக்கூடத்துக்கு. வாத்தியாரா? அப்படியா, வாத்தியாரா? என்ன தம்பி, நீங்க வந்த வழியில ஊர் இருக்கு, வாங்க பேசிட்டே போவோம். எங்க உங்க பேர் என்ன? அம்மா வசை பிஏ. பரவாயில்லையே, பிஏ வரைக்கும் படிச்சிருக்கீங்க. அது படிப்பு இல்லப்பா, என் இன்சியல். ஒரு சோசியகாரன் சொன்னா உன் இன்சியல முன்னாடி போடாத, பின்னாடி போடு, அதிர்ஷ்டம் கூறிய போட்டு கொட்டுக்குன்னு சொன்னா. கொட்டுச்சா? கூற பிஞ்சு போய் தூசி ஒட்டினாதான் மிச்சம். ஐயோ, அப்படியா? ஆனா நான் விவரமானவன். என்னடா சொன்ன? இல்ல, எங்க போயிட்டு வரீங்க? சந்தையில ஊய மொண்டாட்டியே வித்துட்டீங்களா? அறிவட்டவன, முயல் குட்டி ஏட்டா வாங்கிட்டு போறேன். ஓஹோ, அந்த முயல்ல இருந்து ஒரு அக்கையை பிச்சு கொடுத்தீங்கன்னா நான் காதை குறைஞ்சுக்கிட்ட போய் சேருவோம்ல. அறிவிருக்கா? எது போடா, சரியான மழைய முயல் குட்டியில போய் ரெக்கிறான். ஆமை நினைச்சான். ரொம்ப சொல்லக்கூடாது, உங்களுக்கு ரொம்ப அறிவு இருக்கு. வாங்க போலாம். அப்படியா? தம்பி ஊர் வந்தாச்சு. எங்க மக்களே காணும்? மக்கள் வரமாட்டாங்க, நைட்ல புரண்டி பேச வருவாங்க. பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போனா அதை சொல்லுங்க முதல்ல. தம்பி, அப்படியே ரைட்ல போ, அப்படியே கொஞ்சம் லெப்ட்ல போ. அங்க தவக்கல ரசீர் பட்டுறோம்னு கோடு போட்டுருக்கோம், அங்க போகாத. அதுக்கு பக்கத்துல போ, சட்டசபை மாதிரியா கூச்சல் குழப்பமா இருக்கும், அதான் உங்க ஸ்கூல். இங்க கூட பசங்க சத்தம் போடுவாங்களா? ஆமாப்பா. இன்னொரு விஷயம், என்னத்த முத முத பார்த்த எங்கள்ல ஜாப்பு புரியுதா? போ, பாட்டை எதிர விட்டேன். நாக்கு சேவை பரவாயில்ல, குடுங்க சார், தூக்கிட்டு ஓடிடுவ போறேன். சரி, எனக்கு தங்கறதுக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணுங்க சார். நீங்க விசாலமா தங்கணுங்கிறதுக்காக நாட்டாம ஒரு சின்ன வீடு ஏற்பாடு பண்ணிருக்காரு, அங்கதான் வந்திருக்கோம். சின்ன வீடா? சின்னதாக இருக்கும் வீடு. என்ன சாவிய தேடுறா சார்? உங்க இருக்க போர் வீரன் வாழ உருவுற மாதிரி ஒரு ஸ்டைல், கவனிச்சிங்களா? பழைய சாவி திறந்துருச்சே. எப்படி கிடைக்க மாட்டேங்குது பாண்டியன் சார்? உங்ககிட்ட உங்க கேட்கனே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேளுங்க. அது என்னது, ரேடியோ பெட்டியா? இல்ல, டேப் ரெக்கார்டர். எது வேணுங்கிற நேரத்துல அமுக்கலாம், சத்தம் வருமே. அதுவா? அதேதான். எனக்கு நாட்டுப்புற பாடல்னா ரொம்ப பிடிக்கும், அதான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். கொல்லங்குடி கருப்பா இருக்கல. அடடா, தூங்க வைக்கிற மாதிரி என்ன ஒரு பாட்டுங்க. தூங்குங்க. இப்ப எல்லாம் சினிமாவுக்கு பாட்டு எழுதுறவங்க இதை வச்சுக்கிட்டு தானே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது சரி, உங்ககிட்ட ஒண்ணு கேட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த பாட்டல்ல கரப்பாம்பூச்சி பள்ளி கலந்து முட்டை போட்ட மாதிரி கலர் கலரா இருக்கே, அது என்னங்க? விட்டமின் மாத்திரை. எங்க ஊர்ல வைட்டமின் மாத்திரைன்னு சொல்லுவோம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க, அதனாலதான் வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு தெரியும், இத சாப்பிட்டா உடம்பு நல்லா தடியா வரும். எனக்கு என்னமோ பண்ணுது, நான் போயிட்டு வந்துடுவேன்.
தாராளமா போயிடுவாங்க சார். அந்த பக்கம் போங்க, சீக்கிரம் போங்க. ஆ போங்க. பெரிய கிணறும் சின்ன செம்புமா இருக்கும், ரெண்டையும் பார்த்து யூஸ் பண்ணிட்டு வாங்க. அந்த வீட்டு சத்து ரெண்டு மாதம் சத்துக்கு ரெண்டு காலம் தரையில ஊன முடியும். நீங்க என்னதே இடுப்புல நிக்க மாட்டேங்குது. மகன் மித்ரா, ஓஹோ அடனா என்ன கண்ணு இருட்டுது. பின்னையும் பிடிப்பேன், முதல்ல வேட்டியை பிடிக்கிறேன். ஓஹோ உடம்புல பலம் ஏறிக்கிட்டு இருக்குது. ஏடா பிச்சை பிடிக்கா, வெளியே வாங்க. வரேன்டா வாக்கியார். பிச்சையா, இந்த பக்கம் கண்ணு தெரியலையா? ஓ இங்க இருக்கியா பிச்சையா? அதுக்கெல்லாம் மூஞ்சி வேண்டாம் பிச்சை எடுக்கிறதுக்கு. ஓ பிச்சை எடுக்க வந்துட்டீங்களா? ஓஹோ ஸ்டெப் கட்டிங் வேற, 15 ரூபாய் ஆகும். அது மட்டும் இருந்துச்சுன்னா மாசத்துல 10 நாளா சந்தோஷமா கழிச்சிருவேன். உள்ள உட்கார்ந்து சூடு கூட ஆறல, அதுக்குள்ள தேடி பிடிச்சி வந்துட்டீங்களா பிச்சை கேட்கறதுக்கு? போயா. யோ எந்த பெரிய மட்டும் என்ன வந்து தேடி காசு போடுறான்? பிச்சை எடுக்கிறதா எங்க வேலையா? நீ என்ன போக சொல்றது? நீ பிச்சைக்காரன விரட்டாதான் என் வேலை. போயா. வர வர பிச்சைக்கார பசங்க தொந்தரவு தாங்க முடியல. இன்னும் இங்க பிறந்த கட்டில காணும். உங்க இருக்குதா? அது கூட அடிக்கடி இடம் மாறி இருக்கு. நடந்தே போறப்ப நல்லா தானே இருந்தா? என்னது விட்டமின் மாத்திரை நினைச்சு தூக்கு மாத்திரை சாப்பிட்டானா? சமாச்சாரம் நல்ல சமாச்சாரம். கடப்பாறையானுக்கு ஒரு அம்மா இருந்தாங்கல்ல, அவங்க இறந்து போயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் கடப்பாறையா நம்மளுக்கு வேண்டியவில்லையா? நீ அதுவும் இல்லாம நீங்களும் ஒரு 4 எழுத்து படிச்சிருக்கீங்க, சொல்லி கொடுத்தீங்கன்னா அதே மாதிரி தூக்கம் விசாரிச்சிருவேன். அமாவாசை, என் வாழ்க்கையிலேயே நீ இப்பதான் முதல் தடவையா என்கிட்ட யோசனை கேட்கிற. ரொம்ப ஈஸி. இப்ப அப்பா நீ அவன் வீட்டுக்குள்ள போற. ஏன் பயமுறுத்துற? கதறி அழுகிற நீ இப்படி. கடப்பாற என் கையை இப்படி மடக்கி வச்சிருப்பான், துண்ட விளக்கிட்டு அவன் கைய பிடிச்சி. கடப்பாற உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா அப்படின்னு சொல்லு. சொல்லி முடிச்சா கடப்பாற இந்த மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பான். அப்படியா? இப்பவே போய் செஞ்சிடறேன். கடப்பாறைய உருகி ஊசி ஆயிடுவான். போ பாத்து போய் ஜனங்க. நீயா என்ன இவ்வளவு வேகமா எங்க மம்பட்டியா முண்டாட்டி காலம் ஆயிட்டா? அதான் போய் துக்கம் விசாரிச்சுட்டு வர்றேன். நம்ம மம்பட்டியா முண்டாட்டியா? பாப்பா போய் துக்கம் விசாரிச்சுட்டு வருவோம். நான் உன் கூட வந்தா என் பொண்டாட்டிக்கு யாரு புடவை வச்சு போடுறது? நீயே போய் விசாரிச்சுட்டு வாங்கலாம். ஒரு போயிட்டானே, நான் மட்டும் எப்படி தனியா போறது? கடப்பாற உங்க அம்மா உனக்கு மட்டுமா அம்மா, ஊருக்கெல்லாம் அம்மா. அப்படியே செஞ்சிருவோம். உங்க பொண்டாட்டி உங்களுக்கு மட்டுமா பொண்டாட்டி? இந்த ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. ஊருக்கெல்லாம் பொண்டாட்டி. அது அழகா வந்தாருடி. இங்க வாங்க சார்.
என்னது விதி கூப்பிட்டு வச்சு விளையாடுது என்ன சார் நீங்க அந்த புது வாத்தியார் ஒரே சிடு மூஞ்சியா இருக்காரு சார் அவனுக்கு ஏ அளவுக்கு பர்சனாலிட்டி கிடையாது என் பாடெல்லாம் ஒழுங்கா எடுக்கிறானா பீச்சி படிச்சவன் ஒரே சத்தம் போட்டு கிளாஸ் எடுக்கிறாரு சார் கிளாஸ்ல தூங்க கூட விட மாட்டேங்கிறாரு சார் தூங்க முடியாத அளவுக்கு பாடம் எடுக்கிறான் அது இருக்கட்டும் சார் வர ஞாயிற்றுக்கிழமை எங்க அண்ணா அவர் வீட்டுக்கு சாப்பாடு கூப்பிட்டு அவருக்கு என்னென்ன பிடிக்கும் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா அவனுக்கு என்னென்ன பிடிக்காதுங்கிறது தெரியும் பாவக்காய் கூட்டு வெண்டைக்காய் பொரியல் கத்திரிக்காய் சாம்பார் குழஞ்சு போன சோறு இந்த ஐட்டத்தை எல்லாம் அமாவாசை மெஸ்ல தினமும் தின்னு தின்னு நாக்கு செத்து போச்சுன்னு லபோதீபோன்னு புலம்பிக்கிட்டு இருப்பான் அதுக்காகத்தானே வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கோம் எதுக்கு லபோதீபோன்னு புலம்புறதுக்கா சார் சார் நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க சார் உங்க பொண்டாட்டி உங்களை தேங்க அரைக்கிறதுக்காக தேடிட்டு இருப்பாங்க சார் அல்லி நான் உனக்கு வாத்தியார் அரைச்சு கொடுத்துட்டே வந்துட்டேன் வசமா வந்து இந்த மூஞ்சல் கிட்ட மாட்டிக்கிட்டேன் என்ன இது வர்றேன் ஒண்ணும் இல்ல பரவாயில்லையே எனக்காக ரோஜா பூலாம் பறிக்கிறீங்களே உனக்காக இல்லடி இந்த ரோஜா மாதிரி நான் சிவப்பாகணும் இந்த ஊர்ல உள்ள பொம்பளை போனா நான் மயக்கணும் கிடைச்சீங்க என்ன விட உங்களுக்கு ஒரு பொம்பளை கிடைப்பாளா மங்கலம் மங்களம் அக்கா வச்சிட்டு நான் உன்னையே கட்டிக்கிற போறேன் கல்யாணம் பாட்டுக்கலடா ஏன் வண்டி இன்னும் நவராதடா ஏன் நீ சின்ன ரொம்ப சிலவசம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்னடா இருந்தா எனக்கு இன்னும் வருது ஏற்கனவே நான் மூணு கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு நாலாவது கல்யாணம் பண்ணிக்கலாமா நினைச்சிட்டு இருக்கேன் இப்ப என்ன பண்ண சொல்றேன் அதாவது அவன் கடைக்கு வருவேன் சரக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஒரு கிளாஸ் சரக்கு நீ தரணும் அதெல்லாம் கொடுக்க முடியாது முடியாதா இந்த விஷயத்த உன் சம்சாரத்துக்கு சொல்லி கொடுவேன் என்ன அது வேணும் வாங்கியா இதெல்லாம் வீட்டுல சொல்ற வழக்க வச்சுக்கிறாரு வேணாங்கிறியா அப்ப ஒண்ணு பண்ணு நான் உதவிக்கிறேன் நீ ஜோதி எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு குரல் கொடு அப்புறம் நான் வர்றேன் அதெல்லாம் நீ வரேன்னு தெரிஞ்சு நானே மாட்டு வண்டி கூட்டிட்டு வந்தேன் இந்த பூ போல காலு புழுதி மண்ணில் படலாமா உங்க மாமா உங்க மாமா இப்படி இருங்க மாமான்னு சொல்லு என் மாமாவுக்கு என் மேல கொள்ள ஆசை கொள்ள ஆசைதான் பொண்ணு கட்டிக்கிறலாம்னு ஆசைதான் இடையில கொக்கா இருக்கால அம்மாவாசைக்கு பக்கத்துல பௌர்ணமி ஏ மாமா அக்கா குழந்தைங்களே எப்படி இருக்காங்க இருக்காங்க அவ வேற மூணு மாசம் முழுகாம இருக்கா அடித்தக்க நல்ல வேலை நான் வந்துட்டேன் கூட மாட இனிமே நான் பாத்துக்கிறேன் மங்களம் மாமாவையும் கவனிச்சுக்க உனக்கு ஆடல் பாட தெரியுமாமே கொஞ்சம் பாடி காட்டு என்னையா பிடிச்சு வச்சு சரி அப்புறம் ஐயா அறிவு கிட்டவனே மங்களம் பாடி காட்டு அழகிற வண்டியில வரும்போது என்ன சொன்னையோ அதே மாதிரி நாணயமா நடந்துக்கேன் சொட்டிருக்கவே மாட்டேன்டா இந்த பாலத்தை எங்கோட துறைக்க கர்மம் இந்த புடி மிரட்டுறாங்க இந்த புட்டியா இருந்தாலும் நம்ம கனமா இருக்கா ஓசினா போதும் அடைவாங்க ஒரு கிளாஸ் கூட இந்த சரக்கு சுத்தம் இல்லையே இன்னொரு கிளாஸ் கூட வந்த குடா சீக்கிரம் ஐயா குடி போதும் ஏற போது ஒரு சுருட்டு கூட உனக்கு கிரீடியே விட தெரியாது சுருட்டு வேறையா உனக்கு லஞ்சம் வேற கொடுக்க அட்ட போட்டு போய் சொல்லிவிடுவான் சுருட்டு குடிச்சானா இல்ல ஊரே கொளுத்துறானா யோ என்ன செய்யற என்ன பண்ற டேய் மங்களம் உண்டாகட்டும் யோகலாம் கொழுப்பா நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் மங்களம் எனக்கு தான் உண்டாக போற என்ன பண்ணியன் சார் சாயா வாங்கி கொடுத்து பார்த்தி முடிச்சிடலாங்கிறீங்களா சம்பளம் வாங்கின உடனே வச்சுக்குவோம் நாட்டாம மருமகன் நோட்டுக்காயா பஞ்சம் அதுக்கு இல்ல வேற எதுக்குங்கிற போகும் அதான் பக்கத்துல நிக்கிறானே முடா முடிங்க வேணுங்கிறத வட்டிக்கு வாங்கிக்கிறது
அப்புறம் பார்த்து கொடுத்துறது. நீ கடன் வாங்குறதும் இல்லாம அந்த ஆள வேற கடன்காரனாக சொல்றியா? யோ, நாங்க ஆசிரியர்களுக்குள்ள 1000 பேசிக்குவோம். நீ பியூ கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கணும். டீ கிளாஸ் எடுத்துட்டு போ. கூப்பிட்டா தான் என்னன்னு கேட்கணுமா? இந்த ஐயா சாயங்காலம் சரக்கு போட கடன் கேட்க வருவல்ல, அப்ப கவனிச்சுக்கிறேன். பிடிக்கிற மாதிரி கை ஒண்ணு தனியா இருக்கு. இது கோபிக்காத என்ன, எனக்கு கல்யாணம் ஆகி 1.5 வருஷம் ஆகுது. இன்னும் என் பொண்டாட்டி வயித்துல ஒரு புழுவோ பூச்சியோ பூச்சியோ புழுவோ எதுவும் இல்ல. 1.5 வருஷம் தானே ஆகுது. ட்ரை பண்ணலாங்கிறியா? என்னையா சொல்ற நீ? ஏற்கனவே என் பொண்டாட்டி ஒரு மாதிரி பேசுறா. ராத்திரி தண்ணி அடிச்சிட்டு வந்து தூக்கத்தை கெடுக்கிற, எப்பயா தூளிய ஆட்ட போறேன்னு குத்தலா கேக்குறா. வர வர என் மாமியார் வீட்டுல மரியாதை குறைஞ்சுகிட்டே வருது. குடும்ப கட்டுப்பாடு கொள்கையை ஆதரிக்கிறேன்னு சொல்லிட வேண்டியதானே? அதான் நம்ம மாமியா கிட்ட நடக்காது. என் மாமியா கிட்ட நடக்காது. அவ ஏற்கனவே அவ மகளை பிச்சு புடுங்குறா. ஏதாவது மாத்திரையை கித்திரியை திருட்டி அடின்னு. அதான் ஒரு குழந்தைய பெத்துக்குவோம். பெத்துக்குவோமே வா. ஐயோ, அப்படியா சொன்ன? அதனால பெத்துக்குவோம் இல்ல பெத்துக்குவேன். ஏன் ஒரு லேடி டாக்டர் போய் பாக்குறது? குழந்தை என் பொண்டாட்டிக்கே பிறந்தாகணும் சார். ஐயோ ஐயோ ஐயோ, வாத்தி உன் பொண்டாட்டிய யாராவது லேடி டாக்டருக்கு காட்ட சொல்றாங்க. பொம்பளைக்கு பொம்பளை என்னையா பண்ணிட போறாங்க? அது அசடு. லேடி டாக்டர்த்த செக்கப் பண்ண சொல்றாரியா? கோயில் மணி வேற அடிக்குது. யோசிக்க வேண்டிய விஷயம். ஆமா, அந்த புதுமரப்பட்டியில எவனோ நின்னாரே, அவன் ஜெயிச்சானா? என்னது, நீயே கட்டி வச்சிருக்க? அம்மா, ஒரு பாதுகாப்புக்குதான். ஆமா, செப்கட்டா இல்ல சம்மர் கட்டா? சம்மர் கட்டா. எல்லாம் ஒரே மாதிரி தயா இருக்கு. வேறு தான் வேற வேற கட்டாம ஷேவ் பண்ணியா? ஏவா யோ, வாத்து என்ன ஓசி பாப்புறா? இந்த படி மணப்பொண்ணு மாப்பிளைய விட்டு ஓடிட்டாளா, இல்ல மாமியார் மருமகளை கூட்டி ஓடிட்டாளா? ஏதாவது இன்ட்ரெஸ்டா இருந்தா படிச்சு சொல்லியா கேப்போம். இப்ப நான் அதுக்காக வரல. என்ன, நீ இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்திருக்கியா இல்லையா? அப்படின்னா என்ன? அதாவது ஆயுள் காப் வேண்டாம், இங்கிலீஷ்லயே சொல்லிடுறேன். ஓடுற லாரியில மோதி செத்தாலோ இல்ல கழுத்துல கத்தி அறுபட்டி செத்தாலோ 10,000 or 20,000 கிடைக்கும். அதுதான் இன்சூரன்ஸ். கத்தி போறாத பார்த்தா பயமா இருக்கு. எனக்கு ஒரு குடியா? நான் என்ன லாட்டரி டிக்கெட்டா விக்கிறேன் கேக்குறவங்களுக்கு எல்லாம் ஒண்ணு ஒண்ணு கொடுக்கறதுக்கு? நீ இருக்கிறத விட செத்துறதே மேல. அமாவாசை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அமாவாசை மாசத்துல ஒரு தடவை தான் கிடப்பான். ஏன் கடன் கடன் கேட்க வந்தியா? அதுக்காக இல்ல, இப்ப வருமானம் பத்தலைங்கிறதுக்காக இன்சூரன்ஸ் ஏஜென்சி எடுத்திருக்கேன். அதுல நீ ஒரு பாலிசி எடுத்துக்கிறியா? பாலிசா? நான் சூழ போடுறதுலப்பா. சேச்சா, நீ சொல்றது தேய்க்கிற பாலிஷ், நான் சொல்றது புடிக்கிற பாலிசி. அது என்ன பாலிசி? அதாவது மாசந்தோறும் கொஞ்சம் தொகையை போட்டுட்டு வந்தேன்னா 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு அந்த தொகை உனக்கு ரெட்டிப்பா கிடைக்கும். ஏயா, 10 மாசத்துல புள்ள பிறந்துருது, ரூபா ரெட்டிப்பா ஆகுறதுக்கு 10 வருஷமா? எஸ், பிள்ளைய சில்லறையா மாத்த முடியாது, ரூபாய சில்லறையா மாத்தலாம். தத்துவத்தை கொட்டாத, வந்த விஷயத்தை சொல்லு. இந்த மாதிரி பணம் போட்டுட்டு வரும்போது திடீர்னு விபத்துல நீ செத்துட்டா பல்ல உடச்சு போடுவேன். என்கிட்ட பணம் இல்ல, நாட்டாவே போய் பாரு. அமாவாசை உன் வாழ்க்கையிலேயே நீ செஞ்ச உருப்படியான வேலை. இப்ப சொன்ன யோசனை ஒண்ணுதான். 5 புள்ள பத்திருக்கனே, நீ கொடுத்து வச்ச புண்ணியவதி நானுதான் இருக்கேன். நல்லா இரு. யோ அமாவாசை, நல்லா கமர் கட்டு குடியா. என்னடா, உங்ககிட்ட 5 பைசா கூட இருக்காது? ஏதுடா ஏட்டனா, உங்க அக்கா கூட பட்டாவி பையன் பேசிக்கிட்டு இருக்கானா? அவன் தயவு எனக்கு எதுக்கியா, நான் சுயமா சம்பாதிக்கிறேன். என்னது சுயமா சம்பாதிக்கியா? ஏன்டா இந்த வயசுல கட்டு போற? ஓனார் அடிச்சு போதைச்சு போட்டா காசு கிடைக்குன்னு சொன்னாங்க. ஒரு ஓனார் அடிச்சு போதைச்சேன், 3 நாள் சின்ன தோட்டி பார்த்தேன், காசு கிடைக்குது 50 பைசா. நிஜமாவோட 1 லட்சம் ஓனார் அடிச்சு போதைச்சா 50,000 ரூபாய் அடைக்கி. கடைக்காரங்களுக்கு 15,000 ரூபாய் கொடுக்கணும். இது என் பொண்டாட்டிக்கு நகையா மாட்டிடுவேன். நீ நெத்திலி, நாளைக்கு போகும்போது என்னையும் குட்டி போட. சரி பாக்கலாம். டேய் குசுரு வாங்கிட்டு போடா. டேய் அங்கே ஒரு ஓனா அடுறா. ஓடுறா ஓடுறா. என் பொண்டாட்டிக்கு உன்னை வச்சு காசு மாலையே வாங்கி போட்டுருவேன். முத உன்னை புதைக்கிறேன். தோன்றா, நல்லா தோன்றா. சொன்னாது எடுத்துட்டு போறான். தோண்டு. டேய் இந்த ஓனா நடிச்சே நான் பெரிய ஓனராக போறேன், புரியுதா? என் ஹஸ்பண்ட சேர்த்துக்கோ, நிறைய ஐடியாலாம் சொல்லி கொடுப்பேன். ஐடியா சொல்ல போறியா? சொல்லு சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். தம்பி ஒன்னு பண்றியா? நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வர்றேன். போ. பையனுக்கு 1 பைசா கூட கொடுக்கூடாது.
நான் முதல்ல கொடி சொன்னே முனீஸ்வரா, நீ என்ன பாத்துக்கணும்? ஒரு லட்சம் ஓனா 50,000 ரூபாய் கிடைக்கும். நான் தான் பெரிய பணக்காரன். தர நாளைக்கு தர நீ வச்சிருக்கிய, என்னைதான் என் கடன் கொடுக்க போற? ஏய் கடன்கார பையல, 3 நாள் சென்றுவது பாடுறா, அப்புறம் கடன் சித்துறேன். இல்ல, 3 நாள் கழிச்சு எப்படியா கொடுப்ப? அது புதையல் விஷயம் ஐயா. புதையல் விஷயமா? புதையல் இருந்து எப்படி எடுத்து கொடுப்ப? பேங்க்ல எடுத்து கொடுப்பேன். 3 நாள் சென்று வந்து பாருங்க, அது வரைக்கும் என்ன டிஸ்டர்பே பண்ணாதீங்க. டோன்ட் டோரி, கெட் அவுட், கெட் அவுட், கெட் அவுட். ஏய் நெத்திலி, இனிமே என்னால ஓனா நடிக்க முடியாது. 10 ஓனா நடிச்சா என்ன, 55-50 பைசா கொடுத்துறேன். உன்னே தனியா அனுப்பிச்சிடுறேன். கொண்டு தோண்டு. யோ பாரியா, என்னடா இது, எலும்பு கூட இருக்கு, காசை காணப்படா. இல்ல தட்டுப்பாடுல நோட்டா கிடக்கும், தோட்டி பாரு. கிணறு வெட்டிதான் தோட்டி பாக்கணும். அறிவு கட்டவனே, தோன்றதே இவ்வளவுதானடா, உன்னை கொன்னே விடுவேன். என்ன அந்த கிழவி கேடுது? ஒருவேளை அந்த கிழவி ஓனா நடிச்சு புகைச்சிருக்குமா? என்ன கிழவி, என்ன வேடுற? என்ன, 3 நாளைக்கு முந்தி எட்டனா விழுந்து போச்சு. இதே இடத்துலயா? இதே இடத்துல. என்னடே இது, உனக்கே நியாயமா? உன்னை நம்பி எல்லா கடைக்காரத்தையும் 3 நாள் சென்று வாங்கன்னு சொல்லிட்டேன். இப்ப நான் என்ன பண்ணுவேன்? உன்னை போதைக்காம நான் விட மாட்டேன். உன்ன போச்சிருவியா? என்ன போச்சிருவியா? விறகு வாங்கலையோ விறகு, அம்மா விறகு வாங்கலையோ விறகு. என்னையா அம்மாவா சார், பெட்டிக்கிற வியாபாரம் என்னாச்சு? வேகாது வெயில இப்படி விறகு சுமக்குற? அந்த பெட்டிக்கிற தாமா என் தலையில விறகா நிக்குது. எல்லாம் என் புத்திசாலித்தனத்தால வந்த வேணே. சரி சரி, உன் விறகோட விலைய சொல்லு. இந்த விறகுக்கு விலை மதிப்பே இல்லம்மா. அப்படியே உன் விறகு பெருமை? ஒரு விறகு எடுத்து வச்சா சாம்பிராணி வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா சவ்வாது வாசனை, இன்னொரு விறகு எடுத்து வச்சா ஓனா வாசனை. போமா, விறகு வந்துட்டாளுங்க. விறகோ விறகு.